இறைவன் இருக்கின்றானா? அவன் எப்படி இருப்பான் என்ற கேள்விகள் பலரிடம் மனதில் இருக்கிறது. அது ஒரு நம்பிக்கை. கடவுள் என்பது ஒரு நம்பிக்கை என்று பொதுவாக நம்புகிறார்கள். கடவுளை பார்த்ததுண்டா? இல்லை. அவர் பேசுவாரா? பேசியதில்லை. அவர் ஏதாவது உன்னிடம் சொல்லியிருக்கிறாரா? இல்லை. பிறகு எப்படி நீ கடவுளை நம்புகிறாய்? அது நம்பிக்கைதான். அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கைதான். சரி, எங்கே இருக்கிறார்? அந்த நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்றால், ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய மனதிலுமே அது இருக்கிறது. பல சித்தர்கள் அதை பற்றி அதிகமான பாடல்கள் எழுதியுள்ளனர். குறிப்பாக சிவவாக்கியர், அவர் என்ன சொல்கிறார் என்றால், இறைவன் ஜோதி வடிவமாக இருப்பான். சோதி, ஜோதி என்று சொல்லாமல் தமிழ்படுத்தி சோதியாக அவன் இருக்கிறான். அவன்தான், ஆள்தான் அவர். இறைவன் சோதியாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ராமலிங்க அடிகளார் அவர்களும் அருட்பெரும் ஜோதி என்று அவர் சொல்கிறார். அவரும் ஜோதி வடிவமாகத்தான் சொல்கிறார். இது எல்லாவற்றிற்குமே ஒத்துப்போகிறது. ஏன் அந்த ஜோதி? சூரியனிடமிருந்து நமக்கு வருகின்ற ஜோதி, நட்சத்திரங்களில் இருந்து வரக்கூடிய ஜோதி, நம் உடம்பிலும் அந்த ஜோதி இருக்கிறது. அதனால்தான் இறைவன் கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதில் ஐயம் இல்லை. நிச்சயமாக ஐயம் இல்லை. மதமே ஒரு நம்பிக்கை என்று சொன்னாலும், பல மதங்கள் இருந்தாலும், இறைவன் ஒருவனே என்று, அல்லாஹ் அவர்தான் இறைவன், காட் அவர்தான் இறைவன் என்று ஒவ்வொரு மதத்திலும் ஒரு கடவுளை அவர்கள் வைத்துள்ளார்கள். உருவமற்றவர், அருவமானவர் என்கிறார்கள். அதுதான் ஜோதி. ஜோதி எப்படி நாம் கண்ணால் பார்க்க முடியுமா? தோ சூரியனை பார்க்கிறோம். சூரியனை நம்மால் பார்க்க முடியவில்லை, அதன் வெளிச்சத்தை தான் பார்க்கிறோம். அதுதான் ஜோதி. திருவண்ணாமலையிலே வருடத்திற்கு ஒரு முறை கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள். அதுவும் ஜோதி தான். எனவே ஜோதி என்பது வெளிச்சம்தான். நாம் விளக்கை வைக்கிறோம், அதிலிருந்து ஜோதி வெளிப்படுகிறது. ஆனால் அருகே வைத்தால் பொசுங்கிவிடுவோம். அதை வணங்கலாமா? அந்த வடிவத்தில் இருக்கிறார் இறைவன், ஜோதி வடிவத்தில் இருக்கிறார். அப்படித்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இறைவன் ஜோதியாக இருக்கிறார். நாம் கோயில்களை வைத்திருக்கக்கூடிய சிலைகளில் அதில் ஏதோ ஒரு சாமி உருவத்தை வைத்துள்ளார்கள். அதிலே ஜோதி தெரியாது. ஜோதி விளக்கை வைத்தால் தெரியும். காலை இப்பொழுது நான் வரும்பொழுது கூட ஒரு வீட்டில் விளக்கை வைத்து அதில் ஜோதியை ஏற்றியிருந்தார். நான் இருக்கக்கூடிய வீட்டிலும் காலையிலும் சரி மாலையிலும் சரி ஒரு ஜோதியை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். உலகத்திற்கே ஜோதியாக இருப்பது சூரியன்தான். சூரியன் ஒன்றல்ல, இரண்டல்ல, ஆயிரம் அல்ல, கோடி அல்ல, லட்சம் அல்ல, பல சூரியன்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. எல்லாமே ஜோதி வடிவமாகத்தான் இருக்கிறது. சூரியனை நாம் நெருங்க முடியுமா? அந்த ஜோதியை பார்க்கத்தான் முடியும். அதனுடைய நிழலை பார்க்க முடியும். நேரடியாக சூரியனை எப்பொழுது பார்க்கலாம்? விடியற் காலையில் பார்க்கலாம்.
அந்திம வேளையில் பார்க்கலாம். சிகப்பாக இருக்கும், அது எரிந்து தணியும் போது. அது ஒரு தோற்றப்பிழை தான். நமக்கு அந்த கோட்டிற்கு, நடுக்கோட்டிற்கு கீழே போகும்பொழுது சிகப்பாக தெரிகிறது. அதே மதிய நேரத்தில் நமக்கு தெரிவதில்லை, கண் கூசுகிறது. ஜோதி வடிவமாகத்தான் இறைவன் இருக்கிறார். இதை நான் ஏற்றுக்கொண்டேன். இறைவனை நான் தேடுவதில்லை, கும்பிடுவது இல்லை, கடவுள் இல்லை. மற்றவர்கள் சொல்கின்றபடி கடவுள் இல்லை, அது எனக்குள் இருக்கிறது. இறைவன் ஜோதியாக இருக்கிறான், அவ்வளவுதான். இதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சித்தர்கள் சொல்வது அதுவே, ராமலிங்க அடிகளார் சொல்வதும் அதுவே 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 அதுவே. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க அந்த வள்ளல் பெருமானை நாம் போற்றுவோம். அவ்வளவே.